இயற்கைக்கு வணக்கம். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு பற்றி பார்க்கலாம். அது ஈரத்தன்மையுள்ள இடங்களில் செழித்து வளரும். இந்த செடிக்கு வறட்சியால் பாதிப்பு ஏற்படும். எப்போதும் ஈரப்பதத்துடன் இருந்தால் மட்டுமே இது நன்றாக விளைச்சலை தரக்கூடியது. அந்த மாதிரியான இடத்தில்தான், ஈரப்பதமான இடத்தில்தான் இந்த செடி நன்கு வளரும். இதனுடைய குணமே ஈரப்பதமுள்ள மண்தான். இந்த கிழங்கை சமைத்து சாப்பிடும்பொழுது நல்ல இனிப்பு சுவையாக இருக்கும். இதில் எலுமிச்சை சாறு அல்லது புளியை சேர்த்து சாப்பிடும்போது இதனுடைய அரிப்புத்தன்மை குறையும். இது சமைச்ச உடனே சாப்பிடாம ஆறிய பிறகு சாப்பிடுவது நல்லது. கிழங்கை விவசாயத்திலிருந்து நிலத்திலிருந்து எடுக்கும் பொழுது ஒரு 10 நாள் 15 நாள் பொறுத்து சாப்பிடுவது. இதன் நமைச்சல் என்று சொல்வார்கள், அந்த நமைச்சல் தன்மை குறையும். இந்த கிழங்கில் மாவுச்சத்து அதிகம் உள்ளது. கிழங்கில் உள்ள இந்த மாவுச்சத்தினுடைய குணம் என்னவென்றால், நல்ல உடலுக்கு சக்தியை தரும். உடல் சோர்வாக உள்ளவர்களுக்கு சோர்வை நீக்கும். நரம்பு பலவீனமானவர்கள், சோர்வானவர்களுக்கு நரம்பை புத்துணர்ச்சி கொடுத்தரும். இதில் நிறைய நார்ச்சத்து உள்ளது. இது குடலுக்கு மிகுந்த புத்துணர்வை தரும். இந்த கிழங்கில் உள்ள சிறந்த குணம் என்னவென்றால், நம் உடலுக்கு ஏற்படும் நச்சுத்தன்மையை நீக்குகிறது. கார அமிலத்தன்மையை சமப்படுத்துகிறது. நம்ம உடலுக்கு தேவையான கார அமிலத்தை சரி செய்கிறது. இந்த கிழங்கின் பலனை நன்கு நம் உடல் ஏற்றுக்கொள்ள பசித்த நேரத்தில் மட்டுமே சாப்பிடவும். அப்போதுதான் உடலுக்கு நன்மை தரும். இல்லையென்றால் பசிக்காமல் சாப்பிடும் உணவு அது விஷத்தன்மையாக மாறும் நம் உடலுக்கு. இதை மட்டும் இந்த கிழங்கு வகையை மட்டுமல்ல, எந்த ஒரு உணவும் பசித்த பிறகே சாப்பிடுவோம். இந்த கிழங்கு வகைகள் சேப்பங்கிழங்கானது சாப்பிடும் பொழுது உடலுக்கு ஏற்படும் இரத்த அழுத்தம், இதய பிரச்சனைகள், வயிற்றில் பூச்சிகள் கொள்ளும் தன்மை உள்ளது. இது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த கிழங்கிற்கு. இந்த கிழங்கினை எப்போது கிடைக்குதோ அப்போதெல்லாம் சாப்பிடவும். 2 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தரவும். குழந்தைகளுக்கு சிறு அலர்ஜி ஏற்படலாம். அதற்காக நமைச்சல் தன்மை ஏற்படும். அதனால் குழந்தை பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. அதனால் 2 வயதுக்கு மேல் குழந்தைகளுக்கு தரவும். சிறிதாக கொஞ்சமான அளவு தரவும். நம் உடலில் ஏற்படும் பூஞ்சை தொற்று, பாக்டீரியா வகை நோய்களுக்கு இந்த கிழங்கை சமைத்து சாப்பிடும்பொழுது, அந்த சமைக்கும்பொழுது எலுமிச்சை சாறும் அல்லது புளியம்பழத்தின் சாறை சேர்த்து சமைத்து உண்ண இந்த கிழங்கில் உள்ள அரிப்புத்தன்மை, மஞ்சள் நமைச்சல் தன்மை உங்களுக்கு ஏற்படாது. இதன் இலைகளையும் தண்டு பகுதியும் கேரள பகுதியிலும் வடமாநிலங்களிலும் சமைத்து சாப்பிடுகின்றனர். இது பல விதமான நன்மைக்கு தருகிறது. இதன் இலைச்சாட்டை அடிபட்ட இடங்களில் இந்த சாறை விட இந்த தழையை வைத்து கட்ட இரத்தப்போக்கு நிற்கும். இதன் கிழங்கை வேக வைத்து தேங்காய் பாலிட்டு எலுமிச்சம் சாறு சேர்த்து உப்பிட்டு மிளகு சீரகம் போட்டு தண்ணீர் கொதிக்க வைத்து சூப்பாக அருந்த மிக சுவையாகவும் பல நோய்களை குணப்படுத்தும். இப்போது இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விதமான நோயையும் சரிபடணும். சூப்பாக சாப்பிட அது ஒரு தனிச்சுவையாக இருக்கும். இதன் கிழங்கை வயசூறி ஏற்பட்டவர்களுக்கு அரைத்து பூசியும் சமைத்து சாப்பிடும் பொழுது வயசூறு நோய் குணமாகும் வாய்ப்பு உள்ளது. பொதுவாக இந்த கிழங்கை சாப்பிடும் பொழுது தோல் நோய்கள் வராமல் தடுக்கும் குணம் உள்ளது.